ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இப்போது வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை வந்து லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம தக்காளி வந்து சேர்த்து அரைக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் முந்திரி மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவு குறை குரன்ட்டு இருந்தால் போதும் இப்போ இதில் ரெண்டு பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரு நாலஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இதுக்கு உப்பு எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை நான் வந்து ஆல்ரெடி மட்டனில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இப்போதைக்கு இதில் உப்பு சேர்க்க வேண்டாம் நம்ம மட்டன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட வாசம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இப்போ மசாலா எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகா தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணுங்க எதுவுமே நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அதுதான் எலும்புலாமே தனியாக வந்துருச்சு இப்போ இந்த மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட நல்லா மட்டன் ஒன்று சேரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது மசாலாலாம் நல்லா அந்த மட்டனில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி காஞ்ச மிளகா தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஜாரை கழுவி தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால அளவு பிடிக்காது இங்கே இப்போ நார்மல் கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம முந்திரிலாம் சேர்த்ததுனால அதனால் சிம்மில் வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நீங்கள் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பச்சை வாசம் அப்புறம் எல்லாமே நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ கிரேவியுமே நல்லா கொஞ்சம் எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வேணுமோ அந்தளவு நல்லா திக்காகியிருக்கு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு தூவி விட்டுக்கோங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி மட்டன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பரோட்டா நான் எல்லா ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குவாலிட்டி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்